வணக்கம் நேர்களே, நேத்ரா டிவி நேர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்திடம் கூடிய நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். மற்றும் ஒரு புத்தம் புதிய காலை வழியில் வெள்ளிக்கிழமையுடைய தர்சன் முயற்சியோட உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றும் நல்ல சிறப்பான கலந்துரையாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்ற முதலில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வேண்டும் என்றும் நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது பல காரியங்களை முன்வைத்து நிறைய காரியங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இழந்திருப்பீர்கள். அத்தனை காரியங்களையும் சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்றும் அதற்கான சக்தியையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் இறைவன் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். எங்கள் நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து தென்னிந்திய இங்கே நடனத்தை கற்று தென்னிந்தியாவில் சென்று நடனக்கலையை கற்று அதுபோலவே இப்பொழுது சிங்கப்பூரில் அப்சராஸ் ஆர்ட்ஸ் என்ற ஒரு நடனப்பள்ளியை நடத்தி வரும் இருவரைத்தான் நாங்கள் இன்று நாங்கள் முதலாவது கலந்துரையாடலின் ஊடாக நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக ஆயக்கலைகள் 64 என்று சொல்வார்கள். ஆனால் ஆயக்கலைகள் 64 எவை என்று கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். என்றாலும் கூட முக்கியமாக இருக்கும் 5 கலைகள் இருக்கின்றன. நடனக்கலை, இசைக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, கட்டடக்கலை. இந்த 5 கலைகளை முக்கியத்துவம் பெறுவது நடனக்கலை தான். பரதக்கலை நிச்சயமாக இந்த நடனக்கலை பரதக்கலை என்பது பொதுவாக முன்னைய காலத்தில் பெண்களால் தான் கூடுதலாக ஆடப்பட்டதை போல கூடுதலாக ஆண்களும் கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். பல்வேறு வடிவங்கள் இருந்த நடனக்கலையை வித்தியாசமாக இன்றைய துறையினருக்கு ஏற்ற வகையில் வடிவமைத்து இந்த நடனக்கலையை அவர்களுக்கு காண்பித்து வருகின்றார்கள். அந்த வகையில் சிறப்பான 2 கலைஞர்களை தான் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். நிச்சயமாக அவர்களூடாக நடனம் தொடர்பான பல புதிய விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவர்களை சந்திக்கின்றோம். உங்கள் சார்பில் நாங்கள் அங்கே அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். அதோ அங்கே அமர்ந்திருப்பவர் இந்த அப்சராஸ் ஆர்ட்ஸ், சிங்கப்பூரில் இயங்கி வருகின்ற அப்சராஸ் ஆர்ட்ஸ் நடனப்பள்ளியின் கலை இயக்குநராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அரவிந்த் குமாரசுவாமி, இல்லையா? சரியாக சொன்னா கூட பேர் சரியா? அது போலவே இங்கே எனக்கு அருகில் அமர்ந்திருப்பவர் அதே நடன பள்ளியில் முழு நேர நடன கலைஞராகவும் நடன வடிவமைப்பாளராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் மோகன பிரியன் தவராஜா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க சார். இப்போ ஸ்ரீலங்காக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? நாங்கள் இப்போ இந்த தடவையில் 2 நாள் முன்னாடி வந்தோம். நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க? ஆடும் அருள் ஜோதி என்று ஒரு புதிய படைப்பு, நடன படைப்பு. அது வந்து 4 நகரங்களில் படைக்க இருக்கிறோம். அதுக்காக வந்திருக்கிறோம். 6 இடங்களில் நீங்கள் நடத்த இருக்கிறீங்களா? இந்த 4 இடங்களில் நடத்திருக்கீங்க. எங்கெங்கெல்லாம் நடத்த இருக்கிறீங்க? கண்டி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கொழும்பு. சரி, உங்களை இங்கே கூப்பிட்டது யார்? அப்சராஸ் கலையத்தோட அருஸ்ரீ கலையகம். இது அனைவருக்கும் தெரிந்த அருஸ்ரீ கலையகம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெர்ஃபார்மிங் அருந்ததி ஸ்ரீரங்கநாதர் இயக்கி நடத்தி வரும் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் கம்பெனி. அவங்க தான் எங்களை அவங்களோட சேர்ந்து அப்சராசம் இணைந்து இந்த நாட்டிய படைப்பை நாங்கள் வந்து வழங்குறதுக்காக வந்திருக்கோம். ரெண்டு பேரும் ஸ்ரீலங்கன்ஸ் தான், இல்லையா? இங்கே தான் பிறந்து வளர்ந்து நடனத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. சரி, உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வந்து கொழும்புல பிறந்தது. நம்ம வந்து என்னுடைய நடன பயிற்சி இது கொழும்புல தான் நிறைய எடுத்தேன். ஸ்ரீகாந்தம் சௌதரி என்று பிரபலமான வழுவூர் பாணியில் சொல்லிக் கொடுக்குற 3 சகோதரிகள், அவர்களில் 2 எனக்கு குருவாக இருந்தார்கள். என்னுடைய அரங்கேற்றம் கூட அவர்கள் நடத்தி வைத்தார்கள் இலங்கையில். அதுக்கப்புறம் நான் தமிழகம் போய் அவருடைய குருவான வழுவூர் ராமையா பிள்ளை அவரிடம் வந்து நான் நாட்டித்த மேலும் நடனத்தை இன்னும் நீங்கள் மேம்படுத்துறீங்க. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் சிங்கப்பூர். அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்து இலங்கையிலிருந்து சென்ற சத்தியலிங்கம், நீலா சத்தியலிங்கம் என்ற பிரபலமான லெஜண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஸ்தாபிச்சாங்க ஜாம்பவான்கள். அதே தான் அவங்க வந்து 1977 சிங்கப்பூரில் அப்சராஸ் ஆர்ட்ஸை நிறுவனம் செய்து இப்போ அவங்களோட வந்து ஒரு 20 வருஷமாக அவங்களோட அவங்க தான் ஸ்தாபிச்சது. அவங்களோட இணைந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு எண்ணம் வந்துச்சு? நான் வந்து அவங்களுடைய ஆர்டிஸ்டாக முதல்ல வந்து அவங்களோட ப்ரொஜெக்டில் நான் நிறைய பங்கேற்று எடுத்து வந்தேன். அப்புறம் என்னாச்சுதுன்னா அவங்களுக்கு வயசாகி விட்டது. ஸோ சக்சஷன் பிளான் சொல்லுமே, அடுத்த பரம்பரையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னை வந்து கேட்டார்கள் வழி நடத்த முடியுமா என்று. அப்போ எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் நீங்கள் திறமைசாலியாக இருந்திருக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது. ஆர்வம் நிறைய இருக்குன்னு சொல்ல ஆர்வம் நிறைய இருக்கும். நிச்சயமாக ஆர்வம் இருந்தால் தான் ஒரு கலையை நாங்கள் ஆர்வம் கற்றுக்கொள்ளலாம், இல்லையா? அதில் முன்னேறி செல்லலாம். உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் இலங்கையில் மட்டக்களப்பில் பிறந்த நான். என்னுடைய கல்வி, பாடசாலை கல்வி எல்லாம் இலங்கை தான். இதற்காக
பாடசாலை கல்வியை முடித்ததற்கு பிறகு கலைத்துறையில் ஈடுபட வேண்டும் என்று பெரிய ஆர்வம் எனக்கு. இதற்காக பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக இந்தியாவில் திருச்சியில் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் வந்து இளம் மற்றும் முதுநுண்கலை பட்டப்படிப்பை முடித்துவிட்டு அதுக்கப்புறம் சிறிது காலம் இலங்கையில் அரிஸ்ரீ கலையத்தோடு இணைந்து பல நாட்டிய படைப்புகளை வடிவமைத்து வழங்கியிருந்தேன். அதன் ஊடாக இலங்கை அரிஸ்ரீ கழகத்தின் ஊடாக அப்சராஸில் முழுநேர பயிற்றுவிப்பாளராகவும் நடன கலைஞராகவும் வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்போது தற்பொழுது அப்சராஸில் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நம் நாட்டு கலைஞர்கள் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் சென்று இவ்வாறு ஒரு இவ்வாறு ஷைன் பண்ணுவதை இட்டு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அதுபோல் ஏனைய கலைஞர்களுக்குள் ஏனைய மாணவர்களுக்குள் நம் மாணவர்களை தெரிவு செய்து நல்லதொரு பொறுப்பை கொடுத்து இவ்வாறான நடனப்பள்ளியை நடத்துகின்றார்கள் என்று சொன்னார். அது எங்களுக்கு மிகவும் பெருமை தேடித்தரக்கூடிய விஷயம்தான். சரி சொல்லுங்கள், இவ்வாறு நீங்கள் இந்தியாவில் படித்திருந்தாலும் இந்தியாவில் ஒரு நடனப்பள்ளியை நீங்கள் நடத்தாம் சிங்கப்பூரில் சென்று நடத்துவதற்கான காரணம் என்ன, அதனை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? இந்தியாவில் நான் நினைக்கின்ற நடன பள்ளிகள் எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்கின்றன, அவர்களோட போட்டி போடுவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நினைத்தீங்களா? இல்லை, அப்படி இல்லை. எங்களுடைய இந்த அப்சரா சாட்ஸுடைய முக்கிய குறிக்கோள் வந்து நடன பள்ளி மட்டும் இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மிங் கம்பெனி, அதாவது முழு நேர கலைஞர்களை வைத்து அவர்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் குறிக்கோளாக பல படைப்புகளை அமைத்து, இந்த ஆளும் அருள் ஜோதிமா நிறைய படைப்புகளை பண்ணி உலகம் இன்டர்நேஷ்னல் டூர் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் எங்களோட குறிக்கோள். அதாவது நிறைய மாணவர்கள் சொல்லி கொடுத்து அவங்களை அரங்கேற்றம் பண்ணி அது எங்களுடைய முக்கியமான நோக்கம் இல்லை. அது வந்து இந்தியாவிலும் அரிது, இந்தியாவிலும் அப்படி கிடையாது. இந்தியாவில் குரு இருப்பார்கள், அவருடைய மாணவர்கள் இருப்பார்கள். இதே மாதிரி தான் நீங்கள் அருந்ததி ஸ்ரீரங்கநாதனும் அவர்களும் அரிசி கலையத்தை நடத்தி வர்றாங்க, ஒரு பெர்ஃபார்மிங் கம்பெனியாக. அதனால் நாங்கள் ரெண்டு நிறுவனங்களும் நிறைய கொலாபரேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுடைய 6வது கொலாபரேஷன், இந்த மாதிரி ஒன்றாக இணைந்து ஒரு நிகழ்ச்சி வழங்குவது. ஸோ இந்த அதனால தான் சிங்கப்பூரில் எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பேஸாக கிடைத்துள்ளது. இதை இந்த மாதிரி ஒரு கம்பெனி நடத்துகிறதுக்கு முக்கியமான காரணம் சிங்கப்பூரில் எங்களுடைய அரசாங்க ஆதரவு நிறைய இருக்குது. எங்களுடைய ஆர்ட்ஸ் கவுன்சிலில் நிறைய எங்களுக்கு பண உதவி தரார்கள், இடம் தரார்கள், பழக்குவதற்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தரார்கள். இங்கே இந்த ட்ரிப்பில் வாரத்து கூட அவங்களுடைய நிதி உதவி எங்களுக்கு கிடைத்தது. அப்சரஸ் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னால் வெறுமனே நடனக்கலையை மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறீங்களா, அல்லது வேறு வேறு கலைகளும்? நாங்கள் வந்து பரதநாட்டியம் தான் முக்கியமாக செய்கின்றோம். என்ன சொன்ன உபபாடமாக துணை பாடமாக இன்னும் ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? உபபாடமாக மற்ற நடன வகைகளை கற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒடிசி, கத்தாக், இந்த மாதிரி கூட வகுப்பு நடத்துகிறோம். அது வந்து டெய்லி இல்லை, அப்பப்போ உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போது அந்த மாதிரி. ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து கொண்டீங்க? பொதுவாக நீங்கள் எங்கே போகிற இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவீங்களா? இல்லை, என்னென்னா இந்த அப்சராஸுக்கு நான் வேலை செய்ய போகுவதற்கு முன்பாக இவரை எனக்கு தெரியாது. அரிஸ்ரீ கலையகம் தான் இந்த கலையகத்தை, அப்சராஸ் கலையகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தியது. உண்மையிலே எனக்கு உண்மையிலே ஆச்சரியத்தக்க விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நாட்டில் கூட இலங்கையில் பட்டப்படிப்புகளை முடித்தவர்களுக்கு பாடசாலைகளிலோ அல்லது யூனிவர்சிட்டிகளிலோ அரிதாகத்தான் இப்பொழுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது. ஆனால் சிங்கப்பூரில் அவங்களுடைய பேரவை, நேஷனல் ஆர்ட்ஸ் கவுன்சில்னு சொல்வார்கள், அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வரும் கலைஞர்களை வரவைத்து அவர்களுக்கு ஊதியம் வழங்கி அவர்களுக்கான எப்படி மற்ற தொழிலாளர்கள் போல இருக்கின்றார்களோ அதுபோல் அவர்களையும் ஒரு தொழிலாளர்களாக ஊதியம் வழங்கி மற்ற சலுகைகள் எல்லாம் வழங்கி பாரிய கலைக்காக ஒரு பெரிய ஒரு சேவையை செய்து வருகின்றார்கள். அது உண்மையிலே எனக்கு பிரமிக்க வைத்தது. நிச்சயம் நம் நாட்டு கலைஞர்கள் நிறைய பேர் உங்களோட இருப்பார்கள். நிறைய பேர் இருக்கின்றனர். எப்படி அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள், ஏனைய கலைஞர்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில்? கலைஞர்கள் பொதுவாக கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு விருப்பத்தோடு தானே வருகின்றார்கள் இல்லையா? அவர்களுடைய படைப்பை வந்து உலக அளவில் மற்றது நாட்டினுடைய பெருமையை வெளிக்கொண்டு அவர்களுடைய குறிக்கோள் என்னென்னா ஒரு ஸ்தலம் இருந்தால் தான் அவர்களுடைய கலை திறமையை வெளிக்கொண்டு வரலாம். அதற்காகத்தான் நம்ம நாட்டிலும் கிடைக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சிங்கப்பூரில் வந்து பொதுவாக அரசாங்கத்தோடு அவர்கள் ஒத்துழைத்து பல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது அது மிகவும் ஒரு, நாங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து நிறைய இந்திய கலைஞர்களோட தான் நிறைய கொலாபரேஷன், இந்தியாவில் பிரபலமான பெறப்பட்ட கலைஞர்கள் எல்லாம் கலைஞர்கள். ஆனால் நாங்கள் அந்த அருந்ததி ஸ்ரீகன் அவருடைய உதவியோடு அரிஸ்ரீயோட வேலை செய்யும் போது கேட்டேன், இப்போது வந்து எங்களுக்கு இலங்கையில் இந்த கலைஞர்கள் அறிமுகப்படுத்துங்களேன்னு. அப்படி நிறைய படுத்தினார்கள். இவர் வந்து முழு நேரமாக வந்து இப்போ வேலை செய்கிறார். அதை தவிர இன்னும் 8 கலைஞர்கள் வந்து பங்கு பெற்றார்கள். உங்களோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் நினைக்கின்ற நேயர்களுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் இல்லையா? பார்க்கலாம் சில காட்சிகளை.
அந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கள். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்சராஸ் கலேகத்தோட அடுத்த ஒரு படைப்பு தான் இந்த ஆடும் அருள் ஜோதி. இதற்கான கரு வடிவமைப்பை அமைத்திருப்பவர் திரு அரவிந்த் குமாரசாமி அவர்கள். இந்த நாட்டிய படைப்பு ஆடும் அருள் ஜோதி என்ற ஒரு கருத்து புலப்பட்டது எப்படி என்றால், பல்வேறு நம்முடைய புராணங்களில் சித்தரிக்கப்படக்கூடிய பல்வேறு ஆடும் தெய்வங்களுடைய ஒரு நடன தொகுப்பினைத்தான் இந்த பற்றியத்தான் இந்த ஒரு எங்களுடைய நடன படைப்பாக இருக்கின்றது. பல்வேறு தெய்வங்களுடைய நடனத்தை நாங்கள் ஆராய்ந்து பல்வேறு முக்கியமான பல்வேறு மேதாவிகள் பாடப்பட்டிருக்கின்ற அந்த சிறப்பான பாடல்களை ஆராய்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். சார், நீங்கள் ஒரு நான்கு இடங்களில் நாளை கண்டியில் இடம்பெற இருக்கின்றது. அதுக்கு பிறகு மட்டக்களப்பு, அதன் பின்னர் அதுக்கு பிறகு மட்டக்களப்பு, இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இல்லையா? நாளை கண்டியில், அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில், அதன் பின்னர் மட்டக்களப்பில், அதன் பின்னர் கடைசியாக கொழும்பில் நடத்த இருக்கிறீங்க. எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறீங்களா? உங்களோட வந்த கலைஞர்கள் யார் யார்? இதே பெர்ஃபார்மன்ஸ் நாலு இடத்துலயும் அதே பெர்ஃபார்மன்ஸ் தான், ஒன்றுமே மாறாது. எவ்வளவு நேரம்? ஒன்றரை மணித்தியாலம். ஒன்றரை மணித்தியாலத்துக்கு நீங்க என்னென்ன பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க இருக்கிறீங்க? அது வந்து ஆடும் அருள் ஜோதி இருந்த தீம், அதனுடைய கருப்பொருளை வைத்து மையப்படுத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சி, ஒவ்வொரு அங்கங்கள் இருக்கும். எல்லாம் தமிழிலே இருக்கும். எல்லா பாடல்களும் சில பாடல்கள் புதுசாக இதுக்குன்னு நாங்கள் ஏற்றி சமைத்திருக்கிறோம். இதில் வந்து எங்களுக்கு ஒரு பாடல் ஏற்ற வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பேரன். கண்டியில் எங்கே, யாழ்ப்பாணத்தில் எங்கே, மட்டக்களப்பில் எங்கே, கொழும்பில் எங்கே என்பதையும் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லுங்க. கண்டியில் இஓஇ கலையரங்கில், அதாவது பேராதனை பல்கலைக்கழகத்தில் உள்ளில் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு. சரி. யாழ்ப்பாணத்தில் இலங்கை வேந்தன் கலையரங்கம், கல்லூரி வீதியில் அமைந்திருக்கக்கூடிய கலையரங்கம், அங்கே 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. மட்டக்களப்பில் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தேவநாயகம் கலையரங்கில் இடம்பெற இருக்கின்றது. அதன் பின்னர் கடைசியாக மே மாதம் 3ஆம் தேதி கொழும்பில் ராமகிருஷ்ண மிஷன் கலையரங்கில் இடம்பெற இருக்கின்றது. மாலை ஆறு மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. நிச்சயமாக நல்ல தகவல்கள். எங்கள் நாட்டிலே பிறந்து வளர்ந்து நடனக்கலையை கற்று தென்னிந்தியாவுக்கு சென்று மேலும் மேல் படிப்புகள் படித்து இந்த நடனக்கலை தொடர்பாக இப்பொழுது சிங்கப்பூரில் அப்சராஸ் ஆர்ட்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட எத்தனை மெம்பர்ஸ் நீங்கள் இந்த முறை வந்திருக்கிறீங்க பெர்ஃபார்ம் பண்றது? நாங்கள் எல்லாமே 8 பேர். 8 பேர் வந்திருக்கிறீங்க. லேடிஸும் இருக்கிறாங்களா? இல்ல, எல்லாமே ஜென்ஸ். எல்லாமே ஜென்ஸ் தான். ஒரு புதுமையா ஆண்கள் மாத்திரமே கொடுக்கும் இந்த நடன நிகழ்ச்சியை நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்கின்றது. அது போலவே இந்த நிகழ்ச்சியில இலவசமாகவே அவர்கள் வந்து பார்க்கலாம் இல்லையா? சரி.